ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே வீணாகாமல் 2 மாதம் உள்ள அப்படியே இருக்க என்னென்ன செய்யலாங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டியதில்லை, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி வாங்கும்போதே கொஞ்சம் நல்ல இஞ்சா, அதாவது அழுகிற மாதிரி இருக்கும் அந்த இஞ்சிலாம் வாங்கிடாதீங்க, கொஞ்சம் நல்லாவே வாங்க குவாலிட்டியாகவே. நான் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து 20 ரூபா தான் விற்றுதா அப்போ வாங்க இஞ்சி. இது கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது அப்படியே இருக்குது. நான் எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான், 2 மாதம் இல்லை 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோவே நான் போடுவேன். இது இதை வாங்கி நான் 2 மாதம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே ஒரு 3 டைம் மாதிரி டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் நான் இதை வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணை, நம்ம வந்து செடிக்கு வைக்கிறோம்ல அந்த மண் தான் எடுத்திருக்கேன். மணல் இருந்தாலும் அது கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், லைட்டாக, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக ஈரமாக. நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், அந்த மாதிரி மண்ணில் இது மாதிரி நம்ம வச்சிடணும். இது ஏற்கனவே நான் வச்சுருந்ததுனால எப்படி அதில் அப்படியே வந்திருக்கு பார்த்தீங்களா, முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த இப்போ இந்த இஞ்சி மட்டும்தான் நான் இப்போ வாங்கினது, ரீசெண்டாக 1 வாரம் ஆகுது. நல்லா வந்து இது மாதிரி முளைச்சிருக்கும், காயவே காயாது. சில பேர் வீட்டில் காஞ்சி காய்ச்சி கீழே கீழே தூக்கி போட்டுருவாங்க, சுக்கு மாதிரி ஆகிடும், அது வேஸ்ட் ஆகிடும். இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், 2 மாதம் அப்படியே இருக்குங்க. அடுத்தது வந்து நான் வந்து பூண்டு சொல்லியிருந்தேன், பூண்டு வந்து தண்ணி படக்கூடாது, எந்த பொருளையும் தண்ணி பட்டால் வீணாக போயிடும். அதே மாதிரி பூண்டு வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அதை வெளியில் வச்சுட்டு காஞ்சி ஒரு மாதிரி ட்ரையாக ஆனோடனே அதுக்கப்புறம் இது மாதிரி வைங்க. தலைகீழே வச்சுருக்கேன் பூண்டை, இப்படியே வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. இதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் வைக்கலாம். நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக யூஸ் ஆகும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மிளகாய், மிளகாய் வந்து நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். நான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் ஈரமாக தெரியுது. இது நான் வாங்கி வந்து 2 மாதம் ஆகுது, 1/2 கிலோ வாங்கினேன், இவ்வளோ இது யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சோண்டு தான் இருக்குது. காம்பெல்லாம் எடுத்துடணும், எடுத்துட்டு ஈரத்தோடையே வச்சிங்கன்னா அவ்வளோதான் அழுகிடும். ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் வந்து கழுவிட்டு காய வைங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு துணியோ எடுத்து அதில் போட்டுடுங்க, போட்டு அப்படியே காய வச்சுருங்க. மறுநாள் எடுத்து அதை கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்படியே 2 மாதம் உள்ள அப்படியே இருக்கும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.